இந்தியாவில் இயங்குகிற ஏடிஎம்கள் பலவற்றை உற்பத்தி செஞ்சும் இயக்கியும் வருவது ஏடிஎம் தொழில்துறை கூட்டுறவு. ஏடிஎம் ஆப்ரேட்டர்ஸும் அதனுடைய வேலைகளில் ஈடுபடுற கம்பெனிகளுக்கும் ஆர்பிஐயும் மத்திய அரசும் புதிய விதிகளை கொண்டு வந்ததால் மார்ச் 2019 50% ஏடிஎம்கள் மூடப்படும் அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காங்க. அப்படி என்ன விதிமுறைகள் அமல்படுத்தியிருக்காங்க? ஏடிஎம்களில் எப்போவும் 100 கோடி பணம் வச்சிருக்கணுமா? ஏடிஎம்களுக்கு பணம் கொண்டு போகிறதுக்கு குறைந்தபட்சம் 300 வேன்கள் வச்சிருக்கணும். சிசிடிவி கேமரா, ஜிபிஎஸ், வயர்லெஸ் தகவல் தொடர்பு வசதிகள்லாம் சொந்த செலவிலே வச்சிருக்கணும். 2 பொறுப்பாளர்கள், 2 துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் அமைக்கணுமா? பணம் கொண்டு போகிறதுக்கு அதிநவீன பணப்பெட்டிகளை வச்சிருக்கணும். பாதுகாப்பு கருதி நகர்ப்புறங்களில் 9 மணிக்கு மேலேயும் கிராமப்புறங்களில் 9 மணிலிருந்து 4 மணிக்குள்ளேயும் பணத்தை ஏடிஎம்ல செலுத்தணுமா? இந்த டிஜிட்டல் பாலிசி கொண்டு வரணும் அப்படின்றதுனால ஏடிஎம் தொழில்துறை கூட்டுறவுக்கு 40%, அதாவது 3,500 கோடி ரூபாய் அதிகமாக செலவு ஏற்படுமா? இதனால் தன்னுடைய செலவை கட்டுப்படுத்த வங்கிகளும் உதவி செய்யணும் அப்படின்னு ஏடிஎம் தொழில்துறை அதிகாரிகள் கேட்குறாங்க. வங்கிகள் இந்த செலவை ஏற்றுக்கிட்டா மக்களுடைய டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் உயர வாய்ப்பு இருக்கு. வங்கிகள் உதவி புரியலை அப்படின்னா ஏடிஎம்கள் மூடப்படும். இதனால் ஒரு நாளைக்கு குறைந்த பணம் மட்டுமே நம்மளால் எடுக்க முடியும். கிராமங்கள் நகரங்களில் இருக்க ஏடிஎம்கள் குறைக்கப்படும். இந்தியாவில் மொத்தம் 2 லட்சம் ஏடிஎம்கள் இருக்குது. இதில் 10% வேலையே செய்யலை. டிஜிட்டல் முறையில் மாற்றினா அதிக பணம் தேவைப்படும். செலவை கட்டுப்படுத்த முடியலை அப்படின்னா ஏடிஎம்கள் குறையும். பண மதிப்பீடு எழுந்தபோது மக்களுக்கு என்ன நிலைமை வந்ததோ அதே தான் இதுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.